எத்தனை தொழில்நுட்பங்கள் வந்தால் என்ன? எங்களின் கண்மாய் மண்ணும் கையால் பிசையும் நுட்பமும் எதற்கும் ஈடாகாது என்கின்றனர் மானாமதுரை மண்பாண்ட கலைஞர்கள். இயற்கையாக கண்மாய்களில் கிடைக்கும் மணலை கையாலே பிசைந்து களிமண்ணாக்குகின்றனர். அவற்றை மிதித்து மிதித்து பக்குவப்படுத்தி சிறு சிறு உருண்டைகளாக சேகரிக்கின்றனர். தட்டு போன்ற சுழலும் சிறு அச்சில் களிமண் உருண்டையை வைத்து கைகளால் மெல்ல அழுத்தம் கொடுத்து முன்னும் பின்னுமாய் கைகள் வித்தை செய்ய அவை அழகிய பானையாய் மறு உருவம் பெறுகிறது. பானையின் அடிப்பகுதி ஓட்டையை பெண் தொழிலாளர்கள் தட்டி தட்டி சமப்படுத்தி முழுமையாக்குகின்றனர். ஆரம்பிப்பது ஆணாக இருந்தாலும் பானையை முடித்து வைப்பது பெண்ணாக இருவரும் இணைந்தே வேலை செய்வதால் மண்பானை நம் சமையலின் சுவையை கூட்டுகிறது, கலாச்சாரத்தின் குளுமையை உணர்த்துகிறது. பொங்கலுக்கு தயாராகும் மண்பானைகள் நெருப்பில் இடப்பட்டு தன்னை சூடேற்றி நிரந்தரமாக அடுப்பில் வைப்பதற்கு தயாராகிறது. எத்தனை விழாக்கள் வந்தாலும் பொங்கலின் பாரம்பரியம் மண்பானைதான் என்பதை அவற்றை வாங்குவதன் மூலம் நாமும் உணர வேண்டும். அதுதான் இது போன்ற கலைகளை வாழ்வாங்கு வாழ வைக்கும். நாங்க பரம்பரை பரம்பரையா அந்த மண்பாண்ட தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ பொங்கல் சீசனுக்கு நிறைய மண்பானை ஆர்டர் வர்றதுனால கால் படி அளவு முக்கா படி அளவு பொங்கல் பானை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுல பொங்கல் வச்சு சாப்பிடுறது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது.